உங்கள் பிள்ளைகள் 6 முதல் 12 வகுப்பு வரை சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிக மதிப்பெண் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். 7823910123 CIAcademy21@gmail.com. அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்தியினுடைய பிறந்த தினத்தன்று தமிழகத்தில் பெருநகரங்கள் தொடங்கி சாதாரண கிராமங்கள் வரை 50க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஊர்வலம் நடத்தப்படும் என்கின்ற அறிவிப்பும் அதற்கு நீதிமன்றம் நிபந்தனைகளுடன் கூடிய அனுமதி வழங்கியிருப்பதும் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு அச்சத்தை உருவாக்கியிருக்கிறது. இந்தியாவில் 3 முறை தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ். அதிலும் மிக குறிப்பாக தேசத்தந்தை மகாத்மா காந்தியினுடைய படுகொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு பேசப்பட்ட ஒரு இயக்கம், அதற்காக தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம், அதே மகாத்மா காந்தியினுடைய பிறந்த தினத்தை மையப்படுத்தி தமிழகத்தில் பேரணி நடத்துவது என்பது கண்டனத்துக்குரியது. நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த அனுமதியை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்து இந்த ஊர்வலத்திற்கு தடையாணை பெற வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா. தமிழகத்தில் சாதி மத மோதல்கள் இல்லாத ஒரு தமிழகத்தை ஒரு வன்முறை காடாக மாற்றுவதற்காக ஆர்எஸ்எஸ் இயக்கம் திட்டமிடுகிறதோ என்கின்ற ஒரு அச்ச உணர்வு இன்றைக்கு தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அச்சத்தை போக்கக்கூடிய வகையில் அந்த ஊர்வலங்களுக்கு தடை பெற வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அலுவலகங்களில் என்ஐஏ என்கின்ற மத்திய புலனாய்வு முகமை நடத்திய அந்த சோதனைகள் மாநில உரிமைகளுக்கு எதிராக நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய இந்த என்ஐஏ போன்ற அமைப்புகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய இந்த சோதனைகள் மூலமாக மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. இதில் உண்மை நிலை என்ன என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அதே நேரத்தில் அதை தொடர்ந்து இன்றைக்கு ஒரு சில வன்முறை சம்பவங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் நடந்திருக்கிறது. அதில் ஈடுபட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகளாக இருந்தால் அந்த குற்றத்தை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடந்த காலங்களில் இதே சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் தங்களுக்கு தாங்களே இது போன்ற வன்முறை காரியங்களை செய்து கொண்டு பாதுகாப்பு அரசிடத்திலே பாதுகாப்பு பெற வேண்டும், துப்பாக்கி ஏந்திய காவல்துறையை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியெல்லாம் தமிழகத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தமிழக அரசினுடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். யார் வன்முறையை கையில் எடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வேற என்ன குவஸ்டின்ஸ்? அதிகமாக
இருக்கிறது இல்ல, அதாவது தண்டனைகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நம்ம இல்ல. அதே நேரத்தில் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் என்ற வள்ளுவனின் வாக்கு கிணங்க, இந்த பிரச்சனைகளுக்கான மூல காரணமாக இருக்கக்கூடிய சக்திகள் யாராக இருந்தாலும் அந்த வேரை கண்டறிந்து அழிக்க வேண்டும். அரசியல் ஆதாயங்களுக்காக மதத்தை பயன்படுத்தக்கூடிய சக்திகள், அரசியலில் பதவிகளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி கலவரங்களை உருவாக்கக்கூடிய சக்திகள், அரசியலில் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்க வேண்டும், தன்னுடைய ஆட்சியை தொடர்ந்து நிலைநிறுத்த வேண்டும், தான் நினைக்கக்கூடிய ஒரு தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதும் சிறுபான்மை மக்கள் மீதும் கடுமையான மதவெறி போக்குகளை இந்தியா முழுக்க கட்டவிழ்த்து விட்டு திட்டமிட்டு வன்முறையை ஏவக்கூடிய சக்திகள் கடுமையாக ஒடுக்கப்பட வேண்டும். அதுவும் இல்லாத தமிழ்நாட்டில் தொடர்ந்து சமூக நல்லிணக்க பூமியாக சமூக நீதி மண்ணாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது. இந்த மண்ணை எப்படியாவது ஒரு மதவெறி மண்ணாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு முயற்சிகள் கடந்த காலங்களில் தமிழ் மண்ணிலே நடந்திருக்கிறது. அது கன்னியாகுமரியில் நடந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூரில் நடந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் தமிழ் மண்ணை எப்படியாவது ஒரு மதவெறி போக்குள்ள ஒரு மண்ணாக மாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு நடத்தப்பட்ட சம்பவங்கள், அதையெல்லாம் எதிர்கொண்டு தமிழ் மக்கள் அமைதியை சமூக நல்லிணக்கத்தை சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த மண்ணை தொடர்ந்து பாதுகாத்து வருகிறார்கள். அதற்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய அதற்கு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சக்திகள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. சிறைவாசிகள், சிறையில் இருக்கக்கூடியவர்கள், 6 தமிழர்கள் உள்ளிட்ட, முஸ்லீம் சிறைவாசிகள் உள்ளிட்ட 10 ஆண்டுகளை கடந்த அனைவரையும் அண்ணாவினுடைய 113வது பிறந்த தினத்தை முன்னிட்டு விடுதலை செய்யப்படுவார்கள், கருணை அடிப்படையில் மனிதநேயத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று தமிழக அரசு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற நீதியரசர் ஆதிநாதன் தலைமையில் ஒரு குழுவும் அமைக்கப்பட்டு அதுவும் இன்றைக்கு பல்வேறு விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நேற்றைய தினம் கூட ஒரு சிலர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், தொடர்ந்து விடுவிக்கப்படுவார்கள். 10 ஆண்டுகளை கடந்த அனைவரும் நோயுற்றவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், முதுமையினால் வயது முதிர்வினால் வயதானவர்கள் என்று இருக்கக்கூடிய அனைவரையும் சாதி மத பேரம் இல்லாமல் பேதம் இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்தியாவினுடைய சோதனை குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் அதற்கு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதுதான் தமிழக அரசினுடைய கருத்தாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தமிழ்நாடு அரசு இதில் மௌனம் காக்கவில்லை, அதில் சரியான கருத்தை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த போன்ற மாநில உரிமைகளை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளில் ஒன்றிய அரசு ஈடுபடாமல் தமிழக அரசு தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம்.